மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் வாங்கனி ரயில்வே நிலையத்தில் ரயில் வந்து கொண்டிருந்த போது தவறி விழுந்த சிறுவனை கண்ணீமைக்கும் நேரத்தில் காப்பாற்றிய சம்பவம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக முழுவதும் பேசு பொருளானது. ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் இருவரின் நிலையையும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. இந்த சம்பவம் குறித்து குழந்தையை காப்பாற்றிய பாயிண்ட்ஸ்மேன் மயூர் ஷெல்கே கூறுகையில், அந்த சிறுவன் நடைமேடையிலிருந்து தண்டவாளத்தில் விழுந்தபோது தான் 60 மீட்டர் தொலைவில் இருந்ததாகவும், உடனே சிகப்பு கொடியை காட்டி ரயிலை நிறுத்த எண்ணியதாகவும், ஆனால் அதிவேகமாக வந்த ரயிலை அந்த நேரத்தில் நிறுத்துவது சாத்தியமாகாது என்பதாலும், ரயிலுக்கும் சிறுவனுக்குமான இடைவெளி மிகவும் குறைவு என்பதாலும் அடுத்த கணமே தண்டவாளத்தில் குதித்து ஓடி சிறுவனை காப்பாற்றியதாக தெரிவித்தார். தான் தண்டவாளத்தில் ஓடிய போது மிக பெரிய ஆபத்தில் இருப்பதை உணர்ந்திருந்தாலும் சிறுவனை காப்பாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் ஓடியதாக கூறினார். மேலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய இருதய துடிப்பு சீராக 20 நிமிடங்கள் ஆனதாகவும் மயூர் ஷெல்கே தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அறிந்தவுடன் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உடனே மயூர் ஷெல்கேயை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், ரயில் நிலையத்தில் பதிவான இந்த வீடியோவை பார்த்த பலரும் தன்னுடைய குழந்தையை தண்டவாளத்தில் விழுந்தவுடன் குழந்தையை தூக்காமல் அந்த தாய் நடைமேடையிலேயே நின்று கொண்டிருக்கிறாரே எனவும், எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த திடீர் நிகழ்வால் அந்த தாய் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்திருக்கலாம் எனவும் எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் பார்வையற்ற அந்த தாய்க்கு ஒருவேளை பார்வை இருந்திருந்தால் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து மகனை காப்பாற்றியிருப்பார் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்காது.